நாம் ஸ்கூல் படிக்கும் போதில் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு கொஞ்சம் கூட டயர்டே இல்லாமல் விளாட போகிறதுனா மட்டும் குயிக்காக கிளம்பிடுவோம். அதுபோல் தான் இப்போ அந்த ட்ராவலுமே, நான் எழுந்திரிக்கும் போதில் எந்த ஒரு டயர்னஸுமே இல்லை, ஃபுல் எனர்ஜியோட ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அது என்னவோ தெரியல, ட்ராவல்னால் இப்போ ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிடுச்சு. இந்த ட்ராவலில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெதர் இட் மைட் பி அ ஷார்ட் ரைட் அண்ட் லாங் ரைட், அதுக்கேற்ற மாதிரியான நீங்கள் லக்கேஜ் பேக்கை வந்து சூஸ் பண்ணுறது. என்னுடைய ரைட் மேக்ஸிமம் நான் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் நான் வந்து போயிட்டுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு காம்பாக்ட் பேக்கை நான் சூஸ் பண்ணி என் ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். Hi guys, welcome back to our channel V15 SwashBuckler, and this is Raja. So correct pathina time 7 o'clock inga or 6:30 pola veetla irundhu start panna. So appadi epdina nama kalambi ride start pandradhukku 7 o'clock aayiduchu. ஒரு பிளான் பண்ணாலே அந்த பிளான் பண்ண டைமை விட ஹாஃப் அன் அவர் கொஞ்சம் டிலேவாக தான் கிளம்ப முடியுது. கரெக்டாக இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற ரூட் பார்த்தீங்கன்னா சிவகாசி டு சாத்தூர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஜங்ஷன், நம்ம ரைட் கட் பண்ணிட்டோம். இதுதான் கன்னியாகுமரி ஹைவே, மதுரை டு கன்னியாகுமரி. புது க்ளவுஸ் வாங்கினதில் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைப் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுதுங்க. ஏன்னா அடிக்கடி வந்து ஹெல்மெட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும் போதில் நிறைய பூச்சி ஏதாவது ஒரு சின்ன சின்ன டஸ்ட் வந்து சத்து சத்து நடிச்சிக்கிட்டே இருக்குது, அங்கங்கே நிற்கிது, அது பயங்கர டிஸ்டர்ப்டாக இருக்கும். நார்மல் க்ளவுஸில் வந்து நம்மளால் அதை எதுவுமே பண்ண முடியாது, பட் இந்த வைப்பில் வச்சு சும்மா அப்படி வச்சு ஒரு ஸ்ட்ரைப் பண்ணால் போதும். பாருங்க, நம்ம கோவில்பட்டியை வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போனால் திருநெல்வேலி கன்னியாகுமரி NH7 தான் அல்டிமேட்டாக இருக்கும் ரோடு. நம்ம அப்படியே லெஃப்ட் கட் எடுத்துக்கலாம். டுடே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே எனக்கு பயங்கர குழப்பமாயிடுச்சு. எங்கே போகலாம் எங்கே போகலாம் எங்கே போகலாம்னு நான் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன். ஃபால்ஸ் எங்கேயாவது போகலாமா, ரிவர்ஸ் எங்கேயாவது போகலாமா அப்படிங்கிற பயங்கர குழப்பத்தில் தான் தேடினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் இப்போ வந்து குற்றால சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த வெஸ்டர்ன் காட் சைடில் ஒட்டி இருக்கிற எல்லா ஏரியாஸ்லேயும் நல்லா தண்ணி விழும். குற்றாலை மட்டும் இப்போதைக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. சாஸ்தா ஃபால்ஸ் போகலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆல்ரெடி ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸை கேட்கும் போதிலே வந்து அலோடு இல்லை, பட் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் குளிக்கலாம், எல்லோரும் போவாங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் ரூட்டை தவிர வேறு ஒரு ரூட்டில் போகணும்னு சொன்னாங்க. யாராவது ஒரு லோக்கல் பீப்புள் ஹெல்ப் இருந்தால் நம்மளும் போகிறதுல ஒரு யூஸ் இருக்குது. சும்மா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால நான் லாஸ்ட் டைமே வந்து விசிட் பண்ணலை. சரி, இன்றைக்குமே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப பிளான் பண்ணிகிட்டே இருக்கும் போதில் அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம ஃபால்ஸை கூட பார்க்க முடியல, ஒரு வாட்டர் ஃப்ளோவை கூட பார்க்க முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். அது மட்டும் கூடாது அப்படிங்கிறனால தான் ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து சிவகாசிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி போகலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கட்டபொம்மன் மணி மண்டபம் வந்து பார்த்தோம். அந்த டைமே வந்து பாஞ்சாலங்குறிச்சி அவரோட மெமோரியல் ஃபோர்ட் ஒன்று இருக்குது, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ திஸ் வீக் இட் இஸ் த ஐடியல் டைம் ஃபார் மீ டு ட்ராவல் டு தட் பர்டிகுலர் பிளேஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட
மெமோரியல் ஃபோர்ட், அங்கே தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்த சுற்றி பாருங்கள், இங்கே தான் அவருடைய பழைய வந்து கோட்டை இருந்திருக்கு. அந்த கோட்டையை வந்து இங்கிலீஷ் ஆட்சியர்கள் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம கவர்மெண்ட் வந்து அவரோட நினைவாக ஒரு மெமோரியல் மாதிரி கட்டியிருக்காங்க. டாக்டர் திரு கலைஞர் அவர்கள் வந்து கட்டியிருக்காரு ஃபோர்ட் மாதிரி. இங்கே வந்து பழைய பில்டிங் இருந்ததை டிவாஸ் பண்ணிட்டனால இந்த டைமில் வந்து கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட நினைவு சின்னமாக அந்த பிளேஸில் இருந்த பழைய ஃபோர்ட் இருந்த இடத்துலே வந்து இப்போ ஒரு புது கோட்டை மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இதைத்தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். என்ன இருக்குது என்னங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் கம்ப்ளீட்டாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஐ ஹோப். வாங்க பார்க்கலாம். நாம் இப்போது கரெக்டாக வீரபாண்டிய கட்டபொம்மன் ஃபோர்ட் இன் பாஞ்சாலங்குறிச்சி அங்கே தான் இருக்கும். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்க்கு ஜஸ்ட் 2 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. வாங்க நம்ம உள்ளே போய் கம்ப்ளீட்டாக என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த கோட்டையை கவர்மெண்ட் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அசம்ஷனில் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்த ஆட்சி காலத்தில் இருந்த கோட்டைக்குள்ளே ஒரு தடயங்கள் கூட எதுவுமே கிடைக்காத லெவலுக்கு அது தரமட்டமாக்கிட்டாங்க. முதற்கடவுளான பிள்ளையாரில் இருந்து இந்த கோட்டை ஸ்டார்ட் ஆகுது. மரங்கள் சூழ அதுக்கு நடுவில் கோட்டை அமைச்சிருக்காங்க. பயங்கரமான காற்று வீசிக்கிட்டு இருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட நினைவாக கட்டின கோட்டைக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆயாச்சு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் வசித்த அரண்மனைக்கு ஏகப்பட்ட வரலாறுகள் சொல்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடைய தம்பி ஊமைத்துறை அவர்களும் காட்டுக்கு வேட்டை நாய்களோட வேட்டையாட போகிறாங்க. ஆப்போசிட்டில் வர்ற முயல் வேட்டை நாய்களை எதிர்க்குது. அதை பார்த்தவங்க இது வீரம் நிறைந்த மண், இந்த இடத்துல தான் நம்ம வந்து அரண்மனை கட்டணும்னு சொல்லி அரண்மனை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட்டியும் முடிக்கிறாங்க. அந்த அரண்மனைக்கு பாஞ்சாலன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாட்டனார் பேரையும் வச்சு பாஞ்சாலங்குறிச்சின்னு பெயர் சொல்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேலே அளவு கடந்த பற்று வச்சுருக்காரு. திருச்செந்தூரில் எப்போல்லாம் பூஜை முடியுதோ அதுக்கப்புறம் தான் பாஞ்சாலங்குறிச்சியில் ஆட்சி செய்ய அமர்றாரு. ஒரு நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ எதுனாலும் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் அங்கே வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஆட்சியே பண்ணுறாரு. அது எப்படி அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, அப்புறம் திருச்செந்தூர் டு பாஞ்சாலங்குறிச்சி மணி மண்டபம் அமைக்கிறாங்க. எப்போல்லாம் திருச்செந்தூரில் வந்து ஃபங்க்ஷன் முடியுதோ பூஜை முடியுதோ ஃபஸ்ட்டு இருக்கிற மணி மண்டபத்தில் ஓசி எழுப்புவாங்க. கண்டினியூஸாக ஒவ்வொரு மணிமண்டபத்தில் ஓசி எழுப்பிக்கிட்டே வரும். கடைசியாக பாஞ்சாலங்குறிச்சியில் ரிசீவ் ஆகும், அங்கே பூஜை முடிஞ்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து இவருடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்தளவுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேலே அளவு கடந்தாக பற்று வச்சுருக்காரு. எல்லாருக்கும் தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி வந்து ஊமைத்துறை, அவருடைய பையன் படை தளபதியார் வெள்ளித்தேவன் அப்படின்னு. ஆனால் ஒரு அன்சங் ஹீரோ இதில் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தானாதிபதி பிள்ளை, அவருடைய மந்திரி. அவருடைய மந்திரி தான் பார்த்தீங்கன்னா பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான பிரேவான பர்சன். எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைமும் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து இந்த மாதிரி டேக்ஸ் கட்ட மாட்டோன்னு சொல்கிற நியூஸ் எல்லாமே வந்து மந்திரி வழியாக தான் போகுது. மந்திரி வந்து டைரக்ட் மெசேஜ் பண்ண மாட்டார், நாங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டோம்ன்ட்டு. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இங்கே மழை இல்லை, மக்கள் யாருமே இல்லை, நிலங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு, எப்போ மழை வருமோ எப்போ மக்கள் எல்லாம் இங்கே வர்றாங்களோ அதுக்கப்புறம் அவங்கள வேலை வாங்கிட்டு அதிலிருந்து தான் நாங்கள் கப்பம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப நாளைக்கு இழுத்து அடிச்சுட்டு போக முடியல. ஒரு செகண்ட் பாயிண்ட் ஆஃப் டைமில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவரே வந்து அழிச்சிடுறாங்க, தூக்கிட்டுறாங்க. இதில் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் ஃபேமிலி எல்லாமே திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க போயிடுறாங்க. ஈவன் சோல்ஜர்ஸ் முதற்கொண்டு அங்கே போயிடுறாங்க. இங்கே வெறும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும்தான் இருக்காங்க. இந்த நியூஸ் எட்டையாபுரம் மன்னர் வந்து எட்டப்பன் வந்து இந்த நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுறாரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும்தான் இருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா அவர் அழிச்சு அந்த இங்கே இருக்கிற அரண்மனையை நீங்கள் டிவாஸ் பண்ணிடலான்னு. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாத்தையும் வந்து எதிர்த்து அந்த இடத்துல இருக்கிற 5 மெயின் பர்சனை வந்து கொண்டுறாரு. இதுதான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வீரபாண்டிய கட்டபொம்மன் எதிர்த்து வர்ற மொத போர். அந்த மொத போரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அமோக வெற்றி பெறுறார். இது எதுவுமே இவங்களுக்கு ரொம்ப நாள் சந்தோஷத்தை கொடுக்கல. வீரபாண்டிய கட்டபொம்மனை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதை அறிந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட இன்ஃபர்மேட்டிவ் பர்சன் அவர்கிட்ட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாரு. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய தம்பி ஊமைத்துறையும் வந்து திருச்சி பக்கத்தில் ஒரு காட்டுக்கு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் இருக்கிற ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் அவரோட இடத்துல போய் அடைக்கலம் போடுறாங்க. பட் அங்கே அவர் தான் ஃபுல்லாகவே காட்டி கொடுத்துட்றாரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு, இங்கே தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காப்லன்னு சொல்லி. 6 சோல்ஜர்ஸ் கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட போகிறாங்க, எல்லாரையுமே அழிச்சிடுறாங்க.
ஒரு சைடு வீரபாண்டிய கட்டபொம்மனையும் ட்ராப் பண்ணிட்டாங்க, இன்னொரு சைடு ஊமைத்துறையும் வந்து ஜெயிலில் போட்டாங்க, இன்னொரு சைடு வீரபாண்டிய கட்டபொம்மன் கெட்டின கோட்டையும் வந்து அழிச்சிடுறாங்க. பின்பு கைத்தாருக்கு இருப்பிடமான ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை கைத்தாரு கூட்டிகிட்டு வராங்க. என்குயரிங்கிற பேரில் ஒரு 2 weeks இழுத்தடிக்கிறாங்க. கடைசியாக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தூக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடைய கொள்கைகளிலிருந்து மாறாமல் அதில் தான் ஸ்டாண்ட்பையாக நின்று கடைசியாக வந்து அவரை தூக்கிலிட்டார். 16 அக்டோபர் 1799 கட்டபொம்மன் அவர்கள் உயிர் துறந்தார். ஊமைத்துறை ஜெயிலிருந்து தப்பிக்கிறாரு. டிவைஸ் பண்ண அரண்மனையை 6 நாளில் கட்டி முடிக்கிறாரு. வேறு லெவல். வீரபாண்டிய கட்டபொம்மன் குலதெய்வமான சக்கம்மா அந்த கோவில் ஆலயத்தை வந்து வெளியவே நிறுவியிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வேட்டையாட போகிறதோ எங்கே டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறது சக்கம்மா. அப்படிங்கிறனால இந்த கோட்டையை பில்ட் பண்ண மொத்தத்தில் அந்த கோவிலும் சேர்த்து நிறுவியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமத்துறை, வெள்ளையத்தேவன் அவங்களுடைய நினைவாக விளக்கு ஏற்றுறாங்க. ஊமத்துறை அவர்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி. வெள்ளையத்தேவன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட வளர்ப்பு மகன். அவர் தான் படை தளபதி. அகல் ஆராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பழைய அரண்மனை 36 ஏக்கர் கோட்டை தான். எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு, தரமட்டமாயிடுச்சு. மிச்சம் கிடைச்சது தான் இது. இதை வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல கல்யாண மேடை, தர்பார் மேடெல்லாம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால் இது மேலே வந்து இதுக்கு முன்னாடி இப்படி பழைய சுவர் அரையும் குறையுமே அந்த மாதிரி செங்கல் கட்டடம் இடிஞ்சு போன மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து பராமரிப்பு வேலைகள் பார்த்தாங்க, அதில் சுண்ணாம்பு மண் இதெல்லாம் வச்சு ரப்பாக தான் பூச்சி விட்டுருக்காங்க. அது நம்ம கைட்டு லைட் அப்படி பிச்சை கூட வரும், அது கையோட உதிர்ந்து வரும் அந்த மாதிரி. ஏன்னா சிமெண்ட்டை வச்சு பூசினா மறைஞ்சிரும்ல, அதே சமயம் பராமரிக்கணும் இந்த மெத்தடில் பூசிட்டு. அதனால் இது உங்களுக்கு பூசினோடனே ஃபவுண்டேஷன் மாதிரி தெரியும். ஆனால் இது பழைய அரண்மனையோட அடிப்பகுதி. அகலாராயமே வெளியே காமிச்சிருக்கோம். இது வந்து ராணிக்கோட்டை. இது இதில் வந்து அவங்களோட அம்மா மனைவி தோழி பெண்கள்லாம் அரண்மனை செஞ்சு ரொம்ப தனியாக இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த கல்லூரிகள்லாம் வந்து 36 ஏக்கர் ஆய்வு பண்ணும்போது கிடச்சிது. உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. எல்லோரும் சொல்கிறது அவங்களோட முன்னோர்கள் இந்த இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாம் முன்னாடி ஆட்சி பண்ணாங்க. இதோட மாடலாக தான் அங்கே அந்த கோட்டை கட்டியிருக்காங்க. இதோட நினைவாக அதை கட்டியிருக்காங்க. ஓ, இங்கே தான் இருந்தது. ஆமாம், இதுதான் கோட்டை. ஸோ இதை தான் வந்து தகர்த்து எடுத்திருக்காங்க. அங்கே வந்து இந்த வெள்ளைக்காரங்க கூட நடந்த போரில் அழிஞ்சாங்க. இந்த அரண்மனை வந்து கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறை 6 நாளில் கட்டினது. ஓ, அது ஊமத்துறை தான் இது வந்து கெட்டினது அரண்மனை. ஆமாம், அவங்க தூக்கில் கட்டபொம்மனை தூக்கில் போட்டதுக்கப்புறம் ஊமத்துறை வந்து இது 6 நாளில் கட்டது. இது 2 தகரம் போட்டிருக்கோம். இல்லை, இப்போ நம்ம கட்டபொம்மன் வந்து இருந்த கோட்டை இது. இதுதான். இல்லை, அவர் இறந்ததுக்கப்புறம் தான் கோட்டையை கெட்டினாங்களா? முன்னாடியே இருந்துச்சு. அவங்க அடுத்த போரில் இந்த இதில் போட்டு. ஆமாம், போரில் போட்டிருக்காங்களா? இந்த போரில் இங்கே வெள்ளைக்காரங்க இறந்தாங்க. அவங்களோட சமாதி வந்து இந்த பக்கம் ஒரு 44 கல்லர் இருக்குது. வர்ற வழியில் இருந்தது. நம்ம அதில் போர்டு வச்சுருக்கோம், தெரியும் பார்த்தோம். அது இது சம்மந்தப்பட்ட இடம், தொழில் துறை சம்மந்தப்பட்ட இடம். அதுக்கு முன்னாடி நடந்த போரில் ஒரு 5 பேர் இறந்துருக்காங்க. அது வந்து ஓட்டர் பார்த்துக்கிட்ட காட்டுக்குள்ளே தான் இருக்கும். 5 கலர் அது இருக்குது தனியாக. இது இதெல்லாம் இந்த தொழில் துறை சம்மந்தப்பட்ட இடம். தொழில் துறை கண்ட்ரோலில் இருக்குது. தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லை, இப்போ என்னென்னா, இப்போ வந்து கட்டபொம்மன் வந்து அவர் வந்து இங்கே தான் இருந்திருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஊமத்துறை வந்து 6 நாளில் கெட்டினதாக சொல்கிறீங்க. அவர் என்ன இது கெட்டினார்? அவர் வந்து கெட்டினார், போரில் அழிஞ்சிருச்சு, திரும்ப எடுத்து கட்டியிருக்காரு. அவங்க ஆட்சி பண்ணாங்க. அவங்க இருந்ததுக்கப்புறம் இவங்க கோட்டை கட்டினாங்க. 6 நாளில் வந்து பனஞ்சாட்டில் மண்ணை குழைச்சி உறுதியாக கட்டியிருக்காங்க. 6 நாளில். ஆ, சரி, வாங்க. நன்றி. இந்த மாதிரியான ஸ்டோரியெல்லாம் செவி வழியாக கேட்கும் போதில் எனக்கு பெரிய இம்பாக்டோ அதோட வேல்யூவோ தெரிஞ்சது இல்லை, புரிஞ்சது இல்லை. ஆனால் அதை நான் டைரெக்டாக போய் பார்க்கும் போதில் அதோடைய பர்செப்ஷனே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. வீரம் விளைந்த மண் அப்படிங்கிறது நான் சும்மாவா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.